Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அவர் எப்போதும் நல்லவராக இருக்கிறார். அமேன். ஹலலூயா. ஹலலூயா. இப்போ வந்து அமர்ந்துட்டு ஆராதனை துவங்கும் பொழுது அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம அப்படியே ஜபத்தில் தரித்திருப்போம் என்று சொல்லும் பொழுது அங்கே சொன்னாங்க. அந்த நேரத்தில் அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். அப்படியே இந்த இடம் முழுவதுமாய் தேவன் நிரப்புற அந்த ஒரு தெய்வீக பிரசன்னம் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம். துதி ஆராதனை ஏறெடுக்கும் பொழுது அந்த முதல் பாடல் என்ன பாடல் முதல் தேவ பிரசன்னமே அந்த வரி அவங்க துவங்கும் பொழுது அந்த பிரசன்னம் மீண்டுமாய் இந்த அலையாய் அந்த பிரசன்னம் நம் மத்தியிலே வீசியதை உணர முடிஞ்சிச்சு. ஹலெலூயா. ஹலெலூயா. அதனால விசேஷமாய் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஹலலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆமென். ரொம்ப குறைவாக தான் நம்புகிறோம். நம்ம விசுவாசத்தில் பலவீனவர்களாக இருக்கிறோம். உண்மையாக நம்புறேன்னு சொல்கிறேங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹலலூயா. இவ்வளோதான் நம்மளோட பலம்ல. ஹலலூயா. இதுவே நமக்கு என்னாச்சும் ஒன்று வேணும்னா, அப்பாட்ட அம்மாட்ட கேட்கணும்னா, என்ன ஒரு சத்தம், என்ன ஒரு பிடிவாதம், என்ன ஒரு ஆடம்பம், ஆமாம் தானே, வீடே ரெண்டாக போயிடும். ஹலெலூயா. ஹலெலூயா. எனக்கு எப்பயுமே ஜனங்களோட சத்தம் பத்தலைன்னா அடுத்ததுக்கு போகவே மாட்டேன். வார்த்தைக்குள்ளே போகவே முடியல. இப்போ நீங்கள் நான் தேவனுடைய வார்த்தையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும், நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ என்ன திருப்திப்படுத்தணும்? நீங்கள் எப்படி திருப்திப்படுத்தணும்? சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. பத்தலையே, சாப்பிடலையோ ஒருவேளை? அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஆதி திருச்சபையின் மகத்துவங்கள், த பியூட்டி ஆஃப் ஏர்லி சர்ச், அல்லது பியூட்டி என்று சொல்லலாம், இல்லைன்னா த க்ளோரி ஆஃப் ஏர்லி சர்ச் என்று நாம் பார்க்கலாம். எப்பயுமே ஊழியர்கள் போதகர்கள் முன்னுக்கண்டு செய்தி துவங்கும் பொழுது ஒரு இன்ட்ரோடக்ஷன், முன்னுரையாக ஒரு சிறிய கதை, ஒரு காரியங்களை சொல்லி ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, மைக்கை பிடிச்சி நம்ம சொல்கிறத விட மைக்கை பிடிக்காமல் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்ல. இப்போ என்ன செய்ய பாருங்கள், ஒரு 3 நிமிஷம், 3 அல்லது 4 பேர், அவ்வளோதான். 3 பேர் இல்லை 4 பேர் சேர்ந்துட்டு, 3 இல்லை 4 பேர் சேர்ந்துருங்க. ரொம்ப கேப்பில் இருக்கிறனால கஷ்டம். என்ன செஞ்சாலும் அப்படியே எல்லாம் கொஞ்சம் கிட்ட வாங்களேன், கொஞ்சம் கிட்ட வாங்களேன். எதற்கு இவ்வளோ ஒரு கேப்பு? எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரிவினை நமக்குள்ளாக? முன்னுங்க வந்துடலாம், கிட்ட கிட்ட, எவ்வளோ கிட்ட வர முடியும் அவ்வளோ கிட்ட வந்துடலாம். பாருங்க, அண்ணன் தூக்கிட்டு வரேன்னு கேட்குறாரு. அண்ணா, இந்த ஜாக், ஜாக்கு அப்படி இழுத்துட்டு வந்துடலாம் கரைச்சி. ஓகே, கூடு வந்த அப்படியே உட்காராம, 3 பேர் இல்லை 4 பேர் அப்படியே உட்காந்துருவோம். என்ன செய்ய போறீங்க? நீங்க கலந்து ஆலோசிக்க போறீங்க, டிஸ்கஸ் பண்ண போறீங்க. ஆதி திருச்சபை என்றால் என்ன, உங்களுக்கு என்ன தெரியும்? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆதி திருச்சபை குறித்து நாம் அறிந்த காரியங்கள் என்ன? வாட் வி நோ அபவுட் த ஏர்லி சர்ச். ஓகே, இல்லை இல்லை, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. 3 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஒவ்வொரு குழு ஒரு 2 காரியங்களாச்சும் நீங்கள் சொல்லி ஆகணும். நீங்கள் வர வேணாம், நாங்கள் வரேன். ஹலெலூயா. ஹலெலூயா. கொஞ்சம் சுறுப்பாக, சீக்கிரமாக. நான் வந்து கேட்பேன், ஒவ்வொரு குழுவாக கேட்பேன். இன்னும் 1 நிமிஷம்.
ஓகேவா? பேசிட்டோமா? இருக்கிற ஓகே இருக்கிற குழுலே நிறைய பெரிய மனசங்க இருக்கிற ஒரு முதல் குழுவை நம்ம போவோம். ஓகேவா? இந்த குழுல தான் அதிகமாய் பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க. யார் சொல்றா? ஏர்லி சர்ச் என்றால் என்ன? யார் சொல்றா? நீங்க சொல்றீங்களா? ஆதி திருச்சபை அன்பு, அன்பு முழுமையான விசுவாசம், உண்மையான விசுவாசம். ஓகே, இங்க யார் சொல்றா? பெரிய மனுஷன் கேப்பா, ஐயா வாங்க. ஜெபம், துதி. ஜெபிக்கிற சபையா இருந்தாங்க, துதிக்கிற சபையா இருந்தாங்க. நாலு இல்ல மூணு சொன்னேன், இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இது போட்டி இல்ல, அங்க ரெண்டு பேருக்கு அங்க குரல் அங்க போயிருக்கலாம்ல. சரி பரவாயில்ல, கூப்பிட்டாங்க வரல, உங்களுக்கு தான் ஜேக் அடிச்சிருக்கணும். சரி, யார் சொல்றா? சீக்கிரம் சொல்லுங்க. அப்புறம் வந்துட்டு திருச்சபையில எல்லாம் ஒன்று கூடி ஜெபிப்பாங்க. அப்புறம் அப்புறம் இதை பத்தி எக்ஸ்ல ரொம்ப எழுதி இருக்குது. நீங்க சொல்லுங்க. குழுவாக இருந்து செயல்பட்டாங்க. அங்க பின்னாடி ஒற்றுமையா குடி ஜெபித்தாங்க. ஒற்றுமையா குடி ஜெபித்தாங்க. என்னையா போராட்டத்துக்குள்ளயும் போனாங்க, உபத்திரத்துக்குள்ள. ஹலெலூயா, ஹலெலூயா. ஹலெலூயா. இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் தான் கொடுத்தீங்க. ஆதி திருச்சபையை பற்றி எல்லாமே, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆமாம் தானே? இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம். இப்போ நீங்கள் சொன்ன காரியங்களில் ஆதி திருச்சபையில் இருந்த காரியம், பிரைவன் நெக்ஸ்ட் லைட் பிரை, ஆதி திருச்சபையில் இருந்த காரியத்தில் எத்தனை காரியங்கள் இப்போ நம் சபையில் இல்லை? இல்ல ஸ்லைட் பார்க்கும்போது அப்புறம் பார்க்கலாம், இப்ப என்ன பார்க்கணும்? ஹலெலூயா. இருக்கு, குறைவா இருக்கு. ஹலெலூயா. இருக்கு, குறைவா இருக்கு. சரி, அந்த குறைவை நிறைவாக்குகிறவருடைய நாம் கேட்போம். அப்படியே கண்களை மூடி, நிறைவான ஆவியானவரே, குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவரப்பா, நீங்க எங்களை நிரப்பும்படியாய் நீங்க பிரயாசப்பட்டதற்காய் நன்றி ராஜா. குறையோடு வந்திருக்கிறோம் சுவாமி, நிறைவாய் மாற்றி அனுப்பும். எங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. செய்திக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சி, சின்ன சாட்சி இல்லை, அந்த சாட்சினாலே அது பெரிய சாட்சி தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனைக்கா காரியங்கள் ஆயத்த செய்துக்கிட்டு இருக்கும்போது முந்தானத்து எனக்கு என்ன ஆரம்பிச்சுன்னா, தொடர் பகுதி வழி எடுத்துச்சு. ரொம்ப குளிர், என்னால் தாங்க முடியல. இப்போ ஒரு ஒரு இடத்துல செய்தி கொடுக்கற போது ஸ்டாக்கின் போடலை, வீடு டைல்ஸ் கல் மார்பிள் இழுத்துருச்சு, கால் இழுத்து கிரேமாயி எனக்கு இந்த பகுதியில் தொடைப்பகுதியில் டிஷ்யூ கிழிஞ்சிருச்சு. நேற்று வரைக்கும் இங்கே வந்து இங்கே வர்ற வரைக்கும் சரியான வழி, என்னால் நிற்க முடியல, நடக்க முடியல, அவ்வளோ வழி இங்கே வந்து நிற்கிற வரைக்கும். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு வழியே இல்லை. ஹல்லேலூயா. நான் அங்கேருந்து வரும்போது தான் நான் ஃபீல் பண்ணேன், ஏய் ரூமில் நடந்துக்கிட்டு இருக்கோம்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையிலேருந்து தொண்டை ஒரு மாதிரி
காற்றடிக்கிறது ஒரு மாதிரி கரகரன் ஆகும், தொண்டை கட்ட ஆரம்பிக்கும். காலையிலே தொண்டை கட்டிடுச்சு. செய்தி கொடுக்கணும், என்னோடய ப்ரேயர் டீமில் ஜபக்குழுவில் ஒரு நீங்கள் செய்தி கொடுக்க போனோம், இப்படியாக எனக்கு காலில் அடிபட்டிருக்கு, தொண்டை படியாக இருக்கிறது, எனக்காக செபியுங்கள் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. நாளிலே ஆனால் நான் எனக்காக உண்மையிலுமே நான் ஜெபிக்கவே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், தொண்டைக்காகவும் நான் ஜெபிக்கலை, என் காலுக்காகவும் நான் ஜெபிக்கவே இல்லை. ஜெபிங்கன்னு சொன்னேன், நான் அதை மறந்துட்டேன். தைலம் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன் காலையிலேருந்து. வைஃபு வேலைக்கு போகும்போது தைலம் போட்டுட்டு போனாங்க, திரும்பி வந்தோடனே தைலம் போட்டு விட்டாங்க. எப்படி இருக்குது கால் வலி? ரொம்ப வலி, அப்படியே தான் இருக்குது, ஒன்றுமே செய்யலை. ஆனால் கர்த்தர் நல்லவர், இங்கே நிற்கிற எனக்கு துளி வலியும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எனக்கு வலி இல்லை. நான் தொட்டு பார்க்குறேன், எனக்கு வலியில் ஜெபிக்கிற நேரத்தில் தொட்டு பார்த்தேன், நானே டெஸ்ட் பண்ணேன். யாராச்சும் கண்ணை திறந்துருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன செய்கிறான் அவன், தடவிக்கிட்டு இருக்கான், எனக்கு தொடையில் அறிக்கைதானுமான, இல்லை தொட்டு பார்த்தேன், இங்கே அந்த வலி இங்கே தானே வலிச்சிச்சு, இங்கே வலிச்சிச்சா, இங்கே வலிச்சா, தேடுனேன், கிடைக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது நம்ம ஆதி திருச்சபையை குறித்து நம் சில காரியங்களை பார்ப்போம். ஆதி திருச்சபையில் உள்ள மகத்துவங்களை நாம் பார்க்கும்படியே, விசேஷமாக தியானிக்கும்படியே நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறோம். எடுத்து ஒரு வாசிப்போம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:31. 9:31 வாசிக்கலாமா? எடுத்தவர் ஒருவர், அப்பொழுது யூதேயா கலிலேய சமரிய நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆங்கிலத்தில் ஒரு வாசிக்கிறீங்களா? They are multiply. Hallelujah. Hallelujah. நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்போ நமக்கு ஆதி திருச்சபை என்று சொன்னோடனே நமக்கு தெரிந்த ஒரு காரியம், பெந்தகோஸ்தின் அனுபவம், அபிஷேகம். இங்கே படத்தில் அந்த படத்தில் நம்ம பார்த்தோம்னா எல்லார் தலையில் என்ன அறியுது? அக்கினி, அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அடையாளமாக நாம் பார்க்குறோம். இது மாத்திரம் நம்ம என்ன செய்வோம், அதிகமாக நம்ம பேசுவோம். இதை தவிர்த்து இன்னொரு காரியம் என்ன பேசுவோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:46 46-47 உள்ள வசனங்களை, இதுதான் நமக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? அப்படியான காரியங்கள் ஆதி திருச்சபை குறித்து நம்ம அதிகமாக சொல்லுகிற ஒரு காரியம். நெக்ஸ்ட் லைக். அப்போ இந்த நாளிலே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:31 இங்கே சுமாராக 5 காரியங்கள் ஆதி திருச்சபையை குறித்து நம்ம பார்க்கும்படியாக, தியானிக்கும்படியாக இருக்கும். முதலாவது காரியம் அங்கே நம்ம பார்க்கும்பொழுது சபைகள் சமாதானம் பெற்று, NIV-ல நம்ம பார்க்கும்பொழுது என்ஜாய்ட் அ டைம் ஆஃப் பீஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு இருக்கிற உற்சாகம் எங்கேயுமே பெரியவங்களுக்கு உண்மையிலையுமே இல்லை. நான் ஹல்லேலூயா சொல்கிறேன், அவங்க மட்டும்தான் ஹல்லேலூயா சொல். பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ஹல்லேலூயான்னு சொல்கிறாங்களே, நம்ம திரும்பி அல்லேலூயான்னு சொல்லணும்னு ஒன்று. ஆனால் நம்ம என்ன செய்வோம், அதுங்களை போட்டு அடிக்கிறோம், உனக்கு தெரியல அமைதியாருன்னு. நமக்கு தாங்க தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்பா கூட பாருங்க யாரோட குரல் வேகமாக வருது, இந்த பெரிய பிள்ளைகளோட குரல் தான் வேகமாக வருது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார், சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வர என்ன செய்யாதீங்க, தடை பண்ணாதீங்க. நீ எல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டேன், நீ எல்லாம் பின்னாடி வர மாட்டேன், அவங்க தான் எனக்கு என்ன சொல்லுவாங்க, சபையில் உட்காந்து அல்லேலூயா சொல்ல. ஆண்டவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், அவர்கள் சபைகளுக்குள்ள என்ன உண்டாச்சுன்னா ஒரு சமாதானம். நெக்ஸ்ட் லைக். சமாதானம் உண்டாகிறது. அப்போ எதற்காக அங்கே சமாதானம்? என்ன நடக்குது, எதற்காக அவர்களுக்கு சமாதானம் தேவையாக இருக்கிறது? அது திருச்சபை நம்ம பார்க்கும்பொழுது அவங்க எங்கே கூடுகிறார்கள்னா, குகையில் இல்லை வீடுகளில். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஒரு பயம் இருந்துச்சு, மிரட்டுதல் இருந்துச்சு, அநேக உபத்திரவங்கள் இருந்துச்சு. நெக்ஸ்ட் லைக். உபத்திரவங்கள் இருந்துச்சு, அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அவர்கள் இப்படியே கடினமான ஒரு சூழ்நிலையை கடந்து போகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ள என்ன இல்லையா, அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ஒரு ஒரு வாசிப்போம் அந்த முதல் பகுதியை மாத்திரம், ஆங்கிலத்தில் இல்லை தமிழில். சபைகள் சமாதானம் பெற்று, ஹல்லேலூயா. ஆண்டவர்
தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் சபைகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள என்ன இருந்துச்சா? சமாதானம். இன்றைக்கு நமக்கு இருக்குதா? ஒரு கேள்வி. ஆதி திருச்சபையை குறித்து நம்ம தியானித்து பார்த்தோம் என்றால் அதே சமாதானம், ஒரு கலக்கம். சமீபத்தில் ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கா தானே போம் அடிச்சது, சபையெல்லாம் போம் அடிச்சோன்னு நம்ம எல்லாம் என்ன ஆனோம்? ஸ்ரீலங்காவில் தான் வெடிச்சிச்சு. இங்கே என்ன போச்சு? சேர்ச்சில் ஜனங்க குறைஞ்சி போச்சு. சேர்ச்செல்லாம் சிசிடிவியை போட்டு செக்யூரிட்டியை போட்டு இதை செய்ய அதை செய்ய. ஏன் ஸ்ரீலங்காவில் போம் வெடிச்சிருச்சான், அடுத்தது எங்கே வெடிக்கும்? அடுத்து எங்கே வெடிக்க போகுது? செஞ்சமா இல்லையா, பயந்தமா இல்லையா, என்னையே சேர்த்துதான். நான் காமெடியாக சொல்கிறேன், சேர்ச்சில் ஏதாச்சும் ஒன்றா ஆரம்பத்தில் அப்படி யாரும் சேர்ந்து பூம் வச்சாலும் ரொம்ப பெரிய பெரிய பூம்ல கீழே சின்ன சின்ன பூம் தான் வைப்பாங்க. சபை ஆரம்பக்கு துவக்கத்தில் நான் என்ன செய்வேன், நான் பின்னாடி தான் உட்காந்துருப்பேன். ஆறு துதி ஆராதனை முடிவு இருக்கும் செய்தி, இதை மட்டும்தான் நான் முன்னுக்கு வருவோம், அது வரைக்கும் பின்னாடியே தான் இருப்பேன். செக்யூரிட்டி கார்ட் மாதிரி பின்னாடியே இருப்பேன். அப்போ யாராச்சும் பூம் வச்சாலும் நான் தப்பிச்சிருவேன், முன்னுக்கு இருக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் மாட்டுவீங்க. செய்தி நேரத்தில் கொடுத்து என்ன செய்வீங்க? செய்தி நேரத்தில் தான் யாராச்சும் நடந்ததால் நம்ம பார்த்துருவோமே, உஷாராயிருவோம்ல. என்ன அப்போ நமக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு பயம், ஒரு கலக்கம். ஆனால் ஆதி திருச்சபை என்ன பண்ணுறாங்க? அவர்களுக்குள்ளாய் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த ஆதி திருச்சபை பெற்றுக்கொண்ட அந்த சமாதானம் இந்த நாளில் நம் திருச்சபைகளில் இருக்குதா? இந்த ஒரு போம்காக மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்களை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, நம் தேசத்தில் இருக்கிற காரியங்கள் குறித்து, பிரச்சனைகளை குறித்து நமக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. சேர்ச்சிக்கு வந்துட்டு போற காட்டி ஒரு பிரச்சனை ஆயிருது. எதனாச்சும் ஒரு காரியம், எதனாச்சும் ஒரு வம்பு. சேர்ச்சிக்கு போனாலே என்ன இல்லை எல்லாம் சொல்லுவாங்க. எதுக்காக சேர்ச்சிக்கு போறேன் சொல்லு, முன்ன கேட்டா சமாதானத்துக்காக போறேன்னு வாங்க. இப்ப யாங்க நீங்க சேர்ச்சிக்கு போல? சேர்ச்சிக்கு போனா சமாதானமே இல்லைங்க, அதனால நான் சேர்ச்சிக்கே போலங்க. ஹல்லேலூயா. ஆதி திருச்சபைக்குள் இருந்த சமாதானம், அந்த அன்பு இன்றைக்கு நம் திருச்சபைகளில் இருக்கிறதா என்று நாம் நிதானமாய் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் கொடுத்துருக்க ஒரு தருணம் இது. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவர்கள் பக்தி விருத்தி அடைந்தார்கள். ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது ஸ்ட்ரென்தன், அப்போ இன்னும் பலப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பக்தி விருத்தி அடைகிறார்கள். ஆவிக்குற வாழ்க்கைக்குள்ளாய் கர்த்தருக்குள்ளாய் அவர்கள் இன்னும் பலப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நாட்களில் அப்போ ஆதி திருச்சபை முதல் காரியத்தில் முதல் கட்டத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு சுவாமி பரம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் பயத்தோடு திகிலோடு வீட்டில் கூடியிருந்தார்கள். அந்த 10 நாட்கள் அளவும் பெந்தகோஸ்தன் அனுபவம் பெருநாள் வரைக்கும் என்ன செஞ்சிருந்தாங்க? பயத்தோடு அவர்கள் இருந்தார்கள், நடுக்கத்தோடு இருந்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் பெந்தகோஸ்தின் அனுபவம், இந்த அபிஷேகத்தின் அனுபவம் வந்த உடனே அங்கே என்ன நடக்குது? அப்போ சொல் 2 அதிகாரம் வசனம் 14-15 ஒரு ஒரு வாசிப்போம்மா. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, எப்படியா எப்படியா? நீங்க கேட்கலன்னா காது, உங்களோட காது இங்கலன்னா அவங்களுக்கு இந்த வார தெரிஞ்சிருக்காது. ஏன் உங்களுக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா வாசிக்கிறத நம்ம என்ன செய்யலன்னு அர்த்தம், கேட்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்பப்போ நான் கேட்பேன், நீங்கள் கேட்குறீங்களா இல்லையான்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதனால நான் என்ன செய்வேன், அப்பப்போ நான் கேட்பேன். அம்மா சொல்லுங்கம்மா, வாசிங்கம்மா. ஒரு தெளிவாக சொல்கிறாரு. யார் சொல்கிறா? யார் இந்த வார்த்தையை சொல்றது? பேதுரு. பேதுரு யாரு? அப்போஸ்தலர், சீஷன், அதுக்கும் மேல பேதுரு யாரு? இயேசுவே வேணானு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கள, துண்ட காணோம் துணிய காணோம்னு. பேதுரை பார்த்து தான் எழுந்திருக்காங்க போலக்கு. அப்படித்தானே ஓடுனான்னு போட்டிருக்கு. பேதுரு எப்படி ஓடுனாரா?
மூணாவது அவர் மறுதல் எழுக்கும் போது என்னங்க அப்போ ரெண்டாவது அதிகாரமே தெரியல, இயேசு சிலுவையில் அடிக்க போற காரியத்தை குறித்தே தெரியல, எப்படி ஒன்னா நான் பேதுரு? நீங்க தெரியாத சொன்னீங்க, நிறுவனமாய் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறான். ஆனா இப்ப அந்த பேதி எழுந்து நின்று சொல்றான், அம்மா வாசிக்குமா திரும்பியும், யூதர்களே ஜனங்களை பார்த்து அவன் கேட்கிறான், யூதர்களே இவ்வளவு திகிரியமா பாருங்க, பேதுரு துண்டை காணும் துணியை காணும் ஓடுனவனுக்கு இப்ப ஒரு பலன் வருது. அவன் கேட்கிறான் பாருங்க, வாசிங்கம்மா தொடர்ந்து. ஒழுங்கா கேளு, செவி கொடு என் வார்த்தைக்கு. வாசிங்கம்மா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யல, இப்படி ஒடிய குடிச்சிட்டு போதையில இல்ல. வாசிங்கம்மா, மூன்றாம் மணி வேலைன்னா காலை 9 மணி ஆச்சு. வாசிங்க, நீங்க பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே உங்களோட பழைய ஏற்பாடு, அதுல சொல்லப்பட்டிருக்கு அந்த காரியம் நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவை குறித்து ஒரு சாட்சி சொல்லப்படுது. பேதுரு எப்படியா, அவன் படிப்பறிவில்லாத பேதமை உள்ளவன், முட்டாள், ஃபுல்லிஷ் மேன், அப்படித்தானே போட்டிருக்கோம் ஆங்கிலத்தில். ஆனா அவன் சொல்றான் பாருங்க, எதை குறித்து, பழைய ஏற்பாடில் இருக்கிற காரியத்தை விளக்கி சொல்லுகிறான். அம்மா அந்த பகுதி மண்ண வாசிங்கம்மா, யோவேல் தீர்க்கதரிசன. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப பக்தி விருத்தியடைந்தார்கள் அவர்கள், இன்னும் பெல்லப்பட்டார்கள். எதுக்குன்னா, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கும்படியா. இன்னைக்கு நம்மளால் நிற்க முடியுமா? சொல்றாங்க எல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி பேசிக்கிட்டு அந்நிய பாஷையில் துதித்து கொண்டு இருக்கிறாங்க. அவனுங்க எல்லாம் குடிச்சிட்டு, விடிய விடிய குடிச்சிட்டு போதையில் இருக்கான்னு சொல்றானுங்க. ஆனா பேதுரு இவ்வளோ திகிரியும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை ஜனங்கள், ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, சிஷ்யர்கள், அங்கே ஆதி திருச்சபையில் பொதுவாக விசுவாசி வார்த்தை இருக்காது. என்ன வார்த்தை இருக்கும்? சிஷ்யர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த சிஷ்யர்களுக்குள்ளாய் என்ன உண்டுச்சுன்னா, பயமே இல்லை. ஹல்லேலூயா, பயமே இல்லாதபடி கர்த்தருக்கு வைராக்கியமாக நின்றார்கள். நம்மளால நிக்க முடியுதா இல்லை இந்த நாளில்? ரெண்டாவது அதில் பார்க்கும்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு அளவுக்கோல் அல்ல, லிமிட்டே இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, 12 அதிகாரம் 5வது வசனத்தில் அங்கே பேதுருவை சிறைச்சாலையில் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பேதுருவை பிடிச்சிட்டு போகிறாங்க, சபையார் அங்கே என்ன செய்கிறாங்க, ஜெபித்து கொண்டு இருக்காங்க. அதிகாலையில் தேவ தூதனானவன் பேதுருவை அடித்து எழுப்பி கொண்டு வர்றாரு. அப்புறம் அவர் எழும்பி அந்த கூடியிருக்கிற இடத்துல வந்து நிற்கிறாரு. அது வரைக்கும் சபையார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். 12வது வசனத்தில் அப்போஸ்தலர் 12:12 அவர்கள் அது வரைக்கும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. டைமே இல்லை, லிமிட்டேஷனே இல்லை உங்களுக்கு. என்னால ஜெபிக்கிறதுக்கு பயம் இல்லை, லிமிட்டேஷன் இல்லை, எஸ்கியூஸ் இல்லை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் லேசாக மேகம் கருவடைஞ்சோனிய, இருள் அடைஞ்சோனிய, என்னம்மா என்னமா சொல்ல வரீங்க சந்தோஷமா? மழை வரப்போறையும் இருக்கு, இன்னைக்கு ஆராதனைக்கு போகிறது கஷ்டம். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபைக்குள்ள இந்த காரியங்களே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் எனக்குள்ளாய் இந்த ஆதி திருச்சபையை போல இந்த நாளிலும் பக்தி விருத்திக்குள்ளாய் நான் பலப்பட. ஹல்லேலூயா. கூடியிருக்கிற நம்ம தான் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வராதவர்களை குறித்து கவலை இல்லை, தேவன் முன் குறித்தவர்கள். ஹல்லேலூயா.
அப்ப அந்த பக்தி விருத்தி அடையும்படியாய் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். அந்த பக்தி எனக்குள்ளாய் உருவாகும்படியாய் இன்னும் அதிகரிக்கும்படியாய் தேவன் என்னை முன் குறித்திருக்கிறார். மூன்றாவது காரியம், ஒரு வாசிப்போமா அந்த பகுதியை, அப்போஸ்தலர் 9 வசனம் 31. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையில் என்ன இருந்துச்சா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்குதா, நம் பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா, நம் சபைக்குள்ள இருக்குதா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம்? சற்று நிதானமா யோசித்து பார்ப்போம், டைம் எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் டைம் எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் நம்ம, ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம். ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, எக்ஸ்பைர் ஆயிடும், அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நம்ம நம்மளா இல்லையே, நம்ம பேக்கிங்ல இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு வாசிப்போமா, வேதம் உள்ளவர்கள் இந்த வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மல்கியா புஸ்தகத்தில் 1 வசனம் 6, ஆண்டவர் கேட்கிறார், ஜனங்களை பார்த்து குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆண்டவர் கேட்கிற ஒரு ஏக்கத்தோடு ஆதங்கத்தோடு ஆண்டவர் கேட்கிறார், நான் அப்பான்றீங்க, எனக்கு கொடுக்கிற அந்த கனம் இங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஆங்கிலத்தில் ஒரு வாசிப்போமா, Where is my honor? யார் கேட்கிறா, யார் கேட்கிறா? ஆண்டவர் கேட்கிறார், தொடர்ந்து வாசிங்க. ஹல்லேலூயா. இங்க NIV-ல Where is my respect? ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், கனெக்ட் லைக், ரொம்ப வேதனையான ஒரு நாட்கள் இது, மல்கியால நாட்களில் மாத்திரம் அல்ல, இந்த நாட்களிலும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். அங்கே பார்த்தோம்னா ரெண்டு விதமான வழிபாடுள்ள ஜனங்கள், ஒன்று இஸ்லாமியர்கள், ஒன்று இந்துக்கள்கள், நம்முடைய சகோதரர்கள். பக்தியில் இவர்களை மிஞ்சினவர்கள் இல்லை. ஆனால் கிறிஸ்தவ என்ன தெரியுமா சொல்லுவான், இங்கே எல்லாமே கிறிஸ்தவர்களா, யாரும் இன்னும் ரசிக்கப்படாதவர்கள் இருக்கீங்களா? அம்மா நீங்கள் கிறிஸ்து ரசிக்கப்பட்டவங்களா? அம்மா அம்மா நீங்கள் முதல் முறை நான் பார்க்குறேன், நீங்கள் ரசிக்கப்பட்டவங்க. அப்போ நம்ம தான், இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நம்ம தான். நம்ம என்ன தர்மா சொல்லுவோம், அந்நிய தேவர்களை பார்த்து என்ன சொல்லுவோம், அந்நிய ஜனங்களை பார்த்து என்ன, ரொம்ப நல்லவங்களாயிட்டீங்க எல்லாமே, எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. நீங்க என்னத்தை கும்பிடுறீங்க, அதாவது நம்ம என்னத்தை கும்பிடுறோமா, அம்மா சொல்லுங்கம்மா, நம்ம என்னத்தை கும்பிடுறோமா, யாரை கும்பிடுறோமா? கடவுளே, அதான் பதில். அந்நிய தேவ ஜனங்கள் எல்லாம் என்னத்தை கும்பிடுறாங்களாம், நம்ம யாரை கும்பிடுறோமா? ஆனா நம்ம சொல்ற அவன், இது இன்னைக்கு நான் படம் எடுத்தது அந்த மஸ்ஜிட்ல, 1 மொட்டை வெயில்ல உட்கார்ந்துருக்கான் தேவனை ஆராதிக்கும்படியாய்.
நம் சகோதரர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க உடையில ஒரு கண்ணியம், அவங்க நடையில ஒரு கண்ணியம், தேவனை ஆராதிக்க ஒரு தகுதியான காரியங்கள். என்னோட உடையில இருக்குதா கண்ணியம்? ஏனா கிறிஸ்தவன் சொல்லிட்டு நம்ம என்ன தெரியுமா செஞ்சிருக்கோம்? கிறிஸ்தவனா இல்ல, அந்நிய தேசத்தை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம எல்லாம் வெள்ளக்கார கடவுளை கும்பிட மாறிட்டோம். தமிழ்ன்றதே மறந்துட்டோம், இந்தியன்றதையும் மறந்துட்டோம். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் கேட்கிறாரு, வேட்டி போட்டா பாவமா? ஏ, அது என்னோட கலாச்சார உடை. என்ன போடணுமா? நம்மளா கோட்டை சுட்டுதான் போடணுமா? ஐயா, இயேசு உன்னோட உடையை மாத்த வரல, உன்னோட சாபத்தை தான் நீக்க வந்தாரு. அதைத்தான் பழைய ஆதி திருச்சபை செய்தார்கள். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. கொஞ்சம் கூட மொட்டை வெயில உட்காந்துருக்கான். நம்ம ஆள் வருவாங்க சேர்ச்சுக்குள்ள. அன்னைக்கு புதுசா அந்த இடத்துல வேற யாராச்சும் உட்காந்துட்டாங்க, சேர்ச்சு போயிடு வீட்டு. ஏங்க என்னாச்சு? என் இடத்துல யாரோ உட்காந்துருக்காங்க. அந்த ஆசிரியர் போய் கேட்கவே இல்லை. கிறிஸ்தவன், என் இடத்துல புதுசா வந்து உட்காந்து ஆசிரியர் இருக்க, உனக்கு தெரியாது, நான் அங்கே தானே உட்காருவேன். கடையில் போயிட்டு சாப்பிடும் போது கேட்குறோமா, நான் என் மங்கள் தான் நான் சாப்பிடுவேன். ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறோமா, நான் ஒன்னாவது நம்பராக தான் நிற்பேன், எனக்கு ஏன் நூறாவது நம்பர் வந்துச்சு, நான் காத்திருக்க மாட்டேன். பயம் இல்லை. ஆனால் ஆதி திருச்சபை கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயத்துல வளர்ந்தார்கள். அநேக திருச்சபையில் வேதனை என்னன்னா, மியூசிக் டீம் ஆராதனை துதி ஆராதனை முடிஞ்சவங்க எங்க போயிருவாங்க? இங்க இருக்குதான் எனக்கு தெரியல. ஆனா அநேக திருச்சபை எங்க போயிருந்தோம்? ஒருவேளை நம்ம பிள்ளைகள் பசி எடுத்துருது, காலையிலேயே வெள்ளனியா வராங்கல்ல, காலையிலேயே வெள்ளனியா தான் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சோட செகண்ட் பீரியட் வேடையை போய் சாப்பிட்டு வருவாங்களாங்க. செஞ்சுதான் பார்க்கட்டுமே, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் நீ ஸ்கூலுக்கு போறியா? ஃபர்ஸ்ட் செக்ஷன் கிளாஸ் முடிஞ்சோடனே 8:45 நீ என்ன செய்ய? உனக்கு பிரேக் 9:30 தான், அதை பத்தி நீ கவலைப்படாது. நீ என்ன செய்ய? போய் சாப்பிட்டு வா. சொல்லுவோமா? ஸ்கூலில் டீச்சர் என்ன செஞ்சு அனுப்பிடுவான்? சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவான், பயம். ஆனால் அந்த ஜீவனை காத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு இல்லைன்னு இல்லை இல்லை. ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையோ கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் வளர்ந்தார்கள். யாரெல்லாம் இங்கே வேலைக்கு லேட்டாக போவா? எல்லாமே வேலை செய்யறோமா? யாரும் இங்க வேலை செய்யல. ஐயா, நீங்க வேலையே செய்யலையா? கொண்டாடி எடுத்து வேலை செய்யறீங்கல்ல, அல்லது விட்டுறீங்க, என்ன செய்யறீங்க? ஜெபிக்கிறது தான். 8 மணிக்கு ஜெபிக்கலாம் ஆண்டவர் கேட்பாரு. வேலை தான். 8 மணிக்கெல்லாம் உனக்கு முழு நேரம் வேலை கொடுத்துருங்க, ஊழியர் 8 மணிக்கு ஜெபிக்கிறது நேரம். 8 மணிக்கு தூங்கிட்டு இருந்தானே கேட்பாரு, கேள்வி கேட்பாரு. அம்மா சொன்னாங்க நான் வேலை செய்யல. பொம்பளைங்களுக்கு எங்கம்மா இருக்கு லீவு? பொம்பளைங்க 365 நாளும் நோ ஹாலிடே, நோ எம்சி, நோ அனுவல் லீவ், நோ சிக் லீவ். எங்க இருக்கு பெண்களுக்கு? நீங்க எப்படி கை தூக்க முடியும் நான் வேலை செய்யலன்னு? ஐயா, வீட்டுக்கு வேலை முடிஞ்சு வரும்போது நேரத்துக்கு என்ன இருக்கணும்? சாப்பாடு. காலையிலேயே ஆர்டர் பண்ணிப்பாரு, அனி எனக்கு இன்னைக்கு இது சாப்பிட்ண போல இருக்கு, எனக்கு சமைச்சிரு, 7:30 நான் வந்துடுவேன்னு. ஐயா, ஆர்வத்தோட ஓகே, என் ஹனி எனக்கு அன்னி போல சமைச்சு ரெட்டியா வச்சிருப்பான்னு வருவாரு. அதுக்காக நம்ம என்ன செய்வோம்? பஞ்சோலா. அவர் 7:30 வராரோ இல்லையோ, 8:22 மேசையில் என்ன இருக்கும்? ஹனிக்கு வேண்ட அனைத்து ஹனியும் ரெடியா இருக்கும். ஆனா கத்தருக்கு வரும்பொழுது, தேவனுடைய ஊழியர்கள் வரும்பொழுது, தேவனுடைய சபைக்கு கூடி வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை என்ன வருவோம்? எட்டு மணிக்கு ஆராதனை,
ஏழரை மணிக்கு தான் அலாமே அடிக்கும். அது அடித்தோன்னா அப்படியே நமக்கு தெரியும் சினோஸ் எப்படி தட்டுறது. தடவிக்கிட்டே அலே மின்னையாச்சும் பரவாயில்ல, டச் ஸ்க்ரீன் இல்லை பட்டனு தடவி கண்டுபிடிச்சிடலாம். லம்பெல்லாம் ஹைடெக், டிஜிட்டலையே மிஞ்சினவங்க. டிஜிட்டல் ஃபோனையே ஸ்மார்ட் ஃபோனையே அப்படியே டச் ஸ்க்ரீனையே அழகாக டச் பண்ணுவோம். அலாம் அடைக்காமல் சினோஸ் தூங்கிக்கிட்டே கண்ணையை திறக்காமல். ஹலிலூயா, அந்த அளவுக்கு நம்மளாம் யார்? அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், சர்ச்சுக்கு வர்றதெல்லாம் மட்டும்தான். மற்ற நாள்லாம் பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் அந்த பயம் இல்லை. ஆண்டவர் கேட்குற எனக்கு பயப்படுற அந்த பயம் எங்கே, அந்த கணம் எங்கே? ஒருவேளை சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நிரம்பி இருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் பேர் இருந்து நீங்கள் மட்டும்தான் இருக்கலாம். யாரெல்லாம் இந்த சபை இல்லை வேறு சபை ஆட்கள் ஜஸ்ட் இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாமே இந்த செஞ்சம்ஸ். 12 பேதிரு ஒருவனாக இல்லை, அவங்களோடு சேர்ந்து எழும்பி நின்று திகிரியமாக பேசினா. அப்போ உங்களுக்கு அந்த அதிகாரம். ஆராதனை நேரத்தில் பிள்ளைங்க வெளியே போகிறாங்களா? என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்னம்மா போகக்கூடாது சொல்லணுமா? ரெண்டு வழி கையில் கொடுத்து போய் ஒரே டீ குடிச்சிட்டு வாயான்னு சொல்லணும், அப்படி தானே? பிள்ளைகளுக்கு பயப்படும் அந்த பயத்தை நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். மீறி போறியா போ, ஆனால் இப்போ எங்கெல்லாம் எங்கே போவேன், உன்னால் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியல, கஷ்டமாக தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ஜெபிக்கணும், வேறு வழியே இல்லை. இப்போ உள்ள பிள்ளைங்கள அப்படி செய்ய முடியாது. எனக்கு நல்லா நினைவு தெரியும் இந்த நாட்களில், வாலிப நாட்களில் தாஸ் இங்கே இருக்காரு, எனக்கு அவரை மறந்துட்டேன், அவர் என்ன நல்லா நினைப்பிச்சிருக்காரு. யூத் கேம் காலத்தில் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி நல்லவர்கள் என்று அவர் சொல்லுவார். அப்படி தானேயா, நான் ரொம்ப நல்ல பையன் தானேயா சொல்லுவார். அவரை கேட்டு பாருங்கள். அப்போ நான் சரியான தருத்தில் நமக்கு தெரிஞ்ச பாஷில் ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு நான் சர்ச்சுக்கு போவேன்னா, சர்ச்சுக்கு போனதை எங்கள் அப்பா பாக்கெட் பண்ணி கொடுப்பாரு. மோட்டருக்கு எண்ணெய் ஊற்றணும், சிகரெட் அடிக்கணும், சுத்தணும், எல்லாம் செய்யணும். அப்போ எனக்கு காசு வேணும், என்ன ஸ்கூலுக்கு போகிறேன். அப்போ எனக்கு பாக்கெட் பண்ணி வேணும்னா என்ன செய்யணும், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் தான் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி எனக்கு 50 கிடைக்கும், அது ஒரு வாரத்துக்கு, வேறு வழி இல்லை. அதற்காக நான் ஆலயத்துக்கு சென்று விடுவேன், தவறாமல் சென்று விடுவேன் அந்த நாட்களில். ஹலிலூயா, ஹலிலூயா. இப்போல்ல பிள்ளைங்களை செய்ய முடியுமா? பாக்கெட் மணி கொடுக்கல, நம்ம பாக்கெட்டே ஆட்டை போட்டு போயிடுறாங்களே, ஒரு பிளேட்டில் கட்டிட்டு போயிடுறீங்க. ஹலிலூயா. வேற இப்போ இருக்கிற நாட்களுக்கு பிள்ளைகளுக்கு அதை பயம் உண்டாகணும்னா, அதில் எனக்கு பயம் உண்டாகணும். ஹலிலூயா. பெற்றோர்களுக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படும் அந்த பயம் உண்டாகும் பொழுது தேவன் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாய் உருவாக்கி நடத்துகிறார். ஹலிலூயா. 4வது காரியம் அங்கே பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு. ஹலிலூயா, ஹலிலூயா. அதான் ஆல்ரெடி பரிசுத்தாவே பெற்றுக்கிட்டாங்க, அப்படி தானே? ஆதி திருச்சபை எப்படி பெற்றாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான்ஸ் நாடகன் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு உங்களுக்கு, அவர் எப்படி கொடுப்பாரா, எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பாரு? யோவான்ஸ் நாடகன் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நம்ம இது வந்து 9வது அதிகாரத்தில் இருக்கிறோம், நாட்கள் கடந்துருச்சு. 1வது அதிகாரத்தில் இருக்கும் போதே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தாவியை முதல் பார்த்தோம், எல்லா தலையில விளக்கறிஞ்சிச்சு இல்லை, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறார்கள், பரிசுத்தாவியில் பலப்படுகிறார்கள். ஆனால் அந்த பரிசுத்தாவின் அடையாளம் என்ன அவர்கள், பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு அவர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவின் ஆறுதலோடு நடந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ என்னன்னா, அங்கே என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவி கூடலாம் போல. பரிசுத்த ஆவி என்ன செய்கிறாரு, நம்ம செய்கிறாரு, நமக்குள் இருக்கிறார் என்பதை ஆதி திருச்சபை என்ன செஞ்சாங்களா, உணர்ந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு அவர்களால் நடக்க முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்
ஒன்றாம் அதிகார வசனம் 8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பட் யூ வில் ரிசீவ் பவர் வென் த ஹோலி ஸ்பிரிட் கம் ஆன் யூ அண்ட் யூ வில் பி மே விட்னஸ் இன் ஜெருசலம் என்ன உலகம் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருப்புன்னு சொல்லி இந்த வார்த்தை அங்கே 1 அதிகாரத்திலே கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவி அவர்களை நடத்துகிறாரு, பலப்படுத்துகிறாரு. முதல்ல ரத்த சாட்சியாக மறிக்கிறான் ஸ்தேவான். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி முழங்கால் படியிட்டு கல்லடியை வாங்கிக்கிட்டே சாவறான். பரிசுத்த ஆவி பலப்படுத்துகிறார், உபத்திரவத்தில் நிற்கிறதற்கு தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்தாவை ஆறுதல் படுத்துறாரு ஸ்தேவானே. நம்மளால முடியுமா? இல்லை, பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்குன்னு நமக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமென், இருக்கு. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டீங்களாங்க? ஓ, 1980 பெற்றுட்டோங்க. இருக்காங்க? அதாங்க சரியா தெரியல, எனக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இருக்கா? மண்டைய சொறிவோம். ஹல்லேலூயா. அந்த பச்சை பிள்ளை சொன்னிச்சு இருக்கு. நமக்கு டவுட்டு. அந்த பரிசுத்தாவியில பலப்படும் பொழுது அவர் சொல்றாரு, பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்பொழுது என்ன செய்வீங்களா? பெல்லன் அடைந்து. அப்போஸ்தலர்கள் செய்யல, அப்போஸ்தல முதல்ல ரத்த சாட்சியா மறிக்கல. யார் இந்த ஸ்தேவான்? பானபாத்திரம் பந்தி விசாரிக்கிறதுக்கு வரான், சாப்பாடு பரிமாற வரான், ரத்த சாட்சியா மறிக்கிறான். கூட பிலிப்பு, பிலிப்பு ஆவியானவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ரதத்தில் ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான், அவனோட போய் சத்தியத்தை சொல்றான்னு போறான். ஹல்லேலூயா. கூட வேலை செய்ய வேண்டிய ஆண்டவர் ஆவியானவர் பேசுறாரு, காலையில் பிரதர் உங்க வேலை செய்யறாருல, ரொம்ப வேதனையா இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்லுங்க இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு. ஆனா கூட்டல் நினச்சி நினைச்சுக்குவாங்கல்ல, கூட வேலை செய்யறவங்களோட இல்லை படிக்கிறவங்க கிட்ட நினச்சி வேதனை சொல்லும் போது அவங்களுக்காக ஜெபிக்கிட்டான்னு சொல்லி கேட்க கூட நம்மளால முடியாது, வெக்கமா இருக்கும். ஆமா தானே? யார் அது ஃபீல் பண்ணியிருக்கா? இல்லை அரைச்ச கேட்டால் டக்குன்னு சொல்லிடுவீங்களா? இல்லை சக்குன்னு ஜாமம் பண்ணிடுவீங்களா? செய்வோம் மலம்ப. திடீர்னு ஒரு கூட்டத்தில் இருப்போம், யாராச்சும் ஒரு ஆள் ஒரு உண்மையான ஒரு விசுவாசி திடீர்னு பார்த்து சோர்ஸ்தரம் பிரதர்ன்றமா, உடனே நம்ம சோர்ஸ்தரம் சொல்றது கூட பார்ப்போம். அசோஸ்தரம் பிரதர், ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் உள்ளுக்கு வரும் பொழுது, நம்ம பலப்படும் பொழுது பிலிப்பு ஓடுறான் சத்தியத்தை சொல்லும்படியாய். ஹல்லேலூயா. பலப்பட வேண்டும். ஆதி திருச்சபை ஆவிக்குள்ளாய், பரிசுத்த ஆவிக்குள்ளாய் பலப்பட்டவர்களாய் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. 5 காரியம், இறுதியாக பெருகினார்கள். இட் இன்க்ரீஸ் இன் நம்பர்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்றாங்களாம்? ப்ரீவியஸ்ல காக்கி அவங்க இப்படியாய் பெருகினார்கள். என்ன ஜனத்தொகையில் பெருகினார்கள்? முதல்ல பேதுரு பேசுகிறாரு, முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் வச்சுக்கப்படுறாரு, 2 பிரசங்கத்தில் அங்கே 5000 பேர் வச்சுக்கப்படுறான். அதுக்கப்புறம் வர வர எல்லாத்தையும் ஆண்டவர் சேர்ச்சியில் இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி தான் வேதம் சொல்லுது. அப்போ சார் 2 கடைசி 27 வசனத்தில் அங்கே வாசிக்கும் பொழுது, அனுதினமும் ரசிக்கப்படுகிறவர்களே தேவன் என்ன செஞ்சாராம், சபையில் அப்படியே கூட்டி அப்படியே அழகா சொல்றாங்க, காசு பணம் டுட்டு மணி, கட்டடம் கட்டணும், கட்டடத்தை இப்படி செய்யணும், அப்படி மாற்றணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதுதான் நம்மளோட என்னவா இருக்கு. தரிசனம் மணி மணி மணி. ஹல்லேலூயா.
ஏன்னா ஆதி திருச்சபை என்ன செஞ்சாங்களா, இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் வித்துட்டு என்ன செஞ்சாங்க, பேதுருக்கிட்ட கொடுக்குறாங்க எல்லாத்தையும் சமமா. அவன் தேவைக்கு அவர் கொடுக்குறாரு, தர்ம காரியங்களை செய்யறாங்க. நம்ம என்ன செய்யறோம், அவர் எப்படி இப்படின்னு செஞ்சாங்க ஆதி திருச்சபை, நம்மளும் இதே தான் செய்யறோம். என்ன அவங்க ஆதி திருச்சி இப்படி இருந்து அப்படி கொடுத்தாங்க, நம்ம அப்படி இருந்து இப்படி. ஹல்லேலூயா. ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் வித்தியாசம், எக்ஸசைஸை மாத்திட்டோம். இப்படி இருந்து இப்படி தள்ளுறதுக்கு பதில் அப்படி இழுத்து இப்படி இழுத்துக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் லைக், இப்போ இந்த நாளில் ஆதி திருச்சபை அது மகத்துவம், ஒருவேளை ஆதி திருச்சபையின் மகத்துவம் கேட்டு ரொம்ப நல்ல காரியங்களாக இருக்கும் சொல்லி ஒருவேளை உங்கள் சிந்தைக்குள்ள நீங்கள் இப்போ நினச்சிருக்கலாம். ஏதோ தவறாக நான் பேசுகிறேன் மன்னிங்க, நான் ஆண்டவர் கொடுக்குற வெளிப்படுத்துகிற காரியம் இன்னைக்கு நாம் மனம் மாறவில்லை என்றால் ரொம்ப கஷ்டம், சபையோட சூழ்நிலை ரொம்ப மோசமாயிரும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் எங்கள் நம்ம ஆங்கிலிக்கன் திருச்சபையாக இருக்கிறனால நம்ம ஆங்கிலிக்கன் மலேசியாவில் இருக்கிற ஆங்கிலிக்கனில் பிக்கஸ்ட் சர்ச்சாக இருக்கலாம், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சர்ச்சாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைத்தால் நாளைக்கு இந்த பிக்கஸ்ட் சர்ச்சை பிக்கஸ்ட் பப்பா மாற்றி விடுவார். எருசலேமில் இருக்கிற பிக்கஸ்ட் சர்ச் என்ன போச்சா, என்னவா போச்சு, பள்ளி வாசலாக மாற்றினவருக்கு இந்த சர்ச்சை இந்த ரெண்டு கட்டடத்தையும் வேற ஒரு காரியத்துக்கு மாற்றி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஹல்லேலூயா. இன்னமும் நான் இப்படியே இருப்பேன் என்றால் நிச்சயமாய் நடக்கும். யூரோப் தேசங்களில், அமெரிக்கா தேசங்களில், கூகுளில் போய் பாருங்களேன், எல்லாத்துக்கும் எல்லாத்து கையிலும் அந்த பொட்டி இருக்குது தானே, எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க தானே, கூகுள் யூஸ் பண்ணுவீங்க தானே பிரதர், பொட்டி வச்சுருக்கீங்களா கையில், நாளை கூட அந்த தாத்தா வச்சுருக்கீங்களா இல்லையா, தாத்தா இருக்காரா இல்லையா, அதான் ப்ரோ டாத்தா, அந்த ஆத்தா தாத்தா எல்லாத்தையும் எல்லாமே வச்சுருக்குறோம். உடனடியாக நீங்கள் தட்டி பார்க்கலாம் அந்த ஆத்தாட்ட, கேளுங்க ஆத்தா யூரோப்பில் இருக்கிற சபைகள் சர்ச் பிகம் அ மோஸ்க், சர்ச் பிகம் அ பப் சொல்லி நீங்கள் தட்டி பாருங்கள், ஆத்தா அழகழகான படத்துக்கு போடுது பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நூற்றுக்கணக்கான ஆதி திருச்சபைகள் இங்கிலாந்து தேசத்தில் என்னவா இருக்கு, இப்போ பள்ளி வாசல்களாக இருக்கு. ஏன்னா அவனுக்கு எப்படி ஆராதிக்கிறானுங்க, முத பார்த்தோம்ல, வெயிலோ மழையோ புயலோ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சரியாக கொடுக்குறானுங்க. நமக்கு தான் வானம் இருட்டினாலே நமக்கு கண்ணு மூடிடுது. ஹல்லேலூயா. இப்போ இறுதியாக இந்த ஐந்து காரியம் ஆதி திருச்சபையின் மகத்துவங்கள், இந்த நாட்களில் அந்த சபைகள் உபத்திரவத்தை வேதனையை கஷ்டத்தை அவர்கள் சகித்தார்கள், சபைகள் சமாதானத்துக்குள்ளாய் பெருகினது, அவங்க அந்த உபத்திரவத்தை தேவனுக்குள்ளாய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த சமாதானம் உண்டாகிறது. ரெண்டாவது, பக்தி விருத்தி அடைந்தார்கள், இன்னும் அதிகமாக பலப்படுத்தப்பட்டார்கள், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு அவர்கள் வளர்ந்தார்கள், கர்த்தர் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு அவர்கள் உருவாக்கப்படுறாங்க, அதனால் சபைகள் பெருகியது. இந்த சர்ச் செயின்ட் ஜேம்ஸ் கடைசியாக புதுசாக ரசிக்கப்பட்ட ஆட்கள் எப்போ, யார் கடைசியாக ரசிக்கப்பட்டா, சமீபத்தில், அதாவது சமீபத்தில் கடைசியானா 10 வருஷம் சமீபத்தில் ரசிப்புக்குள்ளாய் கத்துருக்கின்ற சிஷ்யராய் மாறினது யார், என்னவையா நமக்கே தெரியாது, நமக்கு தெரியலன்றது நமக்கு என்ன செய்யாது, நமக்கு தெரியாதுன்றது ரெண்டாவது விஷயம், நமக்கு தெரியாதுன்றதே நமக்கு தெரியாது, இதுதான் உண்மை, புரியலையா, நமக்கு தெரியாதுன்றதே நமக்கு என்ன செய்யல, இன்னும் தெரியல, நம்ம எல்லாம் தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரியலன்றதே நமக்கு என்ன செய்யல, தெரியல. ஹல்லேலூயா. ஏன்னா ஆதி திருச்சபை எப்படி பெருகினார்கள்னா, சீஷர்களின் தொகை பெருகினது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை எப்படி பெருகினாங்கம்மா, ஆதி திருச்சபை எப்படி பெருகிடுச்சா, இப்பதான் சொன்னேன், சீஷர்கள் பெருகினார்கள். நமக்கு தான் ஆத்மா ஆதாயம் முக்கியம், எத்தனை ஆத்மா இருக்கு உங்க சபையில்,
புதுசா எத்தனை ஆத்மா வந்திருக்கு, எத்தனை பேர் சீஷனா மாறி இருக்காங்க. ஒருத்தனும் சீஷனா மாறுறது இல்ல, என்ன செய்யறதில்ல, சீஷத்துவத்துக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. நமக்கு வேண்டியது என்னது, நம்பர்ஸ். இன்னைக்கு ஒருத்த வருதா, ஒரு ஆடு வருதா, ஓகே ரைட்டு, புதுசா ஒரு ஆடு வந்திருக்கு, அது இது ஒரு தேவையோடு வந்திருக்கும், அந்த ஆட்டை பிடிச்சி என்ன செய்யறது, மண்டையில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி அடிச்சு ஏதோ அறுத்துருவோம்னு சொல்லிட்டு, ஓகே உன்னை நான் இயேசுவின் நாமத்தில் உனக்கு என்ன செய்கிறேன், ஞானத்தனை கொடுக்குறேன், சர்ச்சுக்கு வாதை செய்கிறேன், அதை செய்கிறேன். அவன் இருக்கிற வரைக்கும் இருப்பான், அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிப்பான். நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்களா, அவனும் ஸ்டாப் பண்ணிடுவான். எதுக்கு, சர்ச்சுக்கு வர்றதுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளோட எண்ணம் எங்கே இருக்கு, நம்மளோட எண்ணம் எங்கே இருக்கிறது, எண்ணிக்கையில் இருக்கிறது. எத்தனை பேர் வந்தா, எத்தனை சிஷ்யர்கள், எத்தனை ஆத்மா வந்துச்சு. ஒரு கூட்டம் நடத்தினா போதும், எத்தனை பேருங்க, ஓ 500 பேர் வந்தாங்க, ஓ அல்லேலூயா. எத்தனை பேருங்க அதில் முழுசு ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க, வரத்தனும் இல்லை, எல்லாம் வந்தான் போயிட்டான். என்னத்துக்கு அந்த நம்பர். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதையில் செயின்ட் ஜேம்ஸ் நிரம்பி வழிகிறது. அதனால் செயின்ட் ஜேம்ஸ் மெம்பர் எல்லாரும் பரலோகத்தின் திறவுகோலை பெற்றுக்கொண்டு நேராக பரலோகம் போயிட முடியுமா? என்னங்க போயிருவீங்களா போக மாட்டிங்களாங்க, அப்படியே குறுகுருன்னு பார்த்து என்னங்கண்ணா செய்யறது, நான் தூத்தோக்கடா இல்லை கடை மூடிட்டு நான் போயிட வேண்டிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள இந்த பக்தி வைராக்கியம் உண்டாக வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு வசனம், வேதம் உள்ளவர்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் அதில் சொன்னது, கடைசி 46-47 வசனம், எல்லாரும் வேதம் இருக்கிற திருப்பினர்கள் வேதத்தை பார்த்து வாசியுங்கள். வேதம் இல்லாதவர்கள் இங்க ஸ்லைட்ல இருக்கிறத எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். வாசிக்க தெரிஞ்சது எல்லாரும் வாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா, வாசிங்க. சரி, 1-2-3 சொன்னாதான் வாசிப்பீங்களா? 1-2-3 அல்லேலூயா. ஏன்னா ஆதி திருச்சபன் சொன்னால் இந்த வசனம் இல்லைன்னா நமக்கு ஒரு நீர் திருப்தி அடையாது இல்லை, விருந்துன்னு போனால் எப்படி நன்வெஜ் இருக்கணுமோ அந்த மாதிரி ஆதி திருச்சபை வசனமாச்சு. அல்லேலூயா. ஆதி திருச்சபை அவர்கள் என்னவாக இருந்தார்கள்னா ஒருமனப்பட்டவர்களாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒருமனம் எனக்குள்ளாக இருக்கிறதா, அனுதினமும் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். ஓ, முக்கியமான காரியம் அது, ஒன்றா பிரித்து பாருங்கள். கபடமில்லாத இருதயத்தோடு என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்களாம், சாப்பிட்டாங்க, போஜனம் பண்ணாங்களா, என்னது சாப்பிட்றாங்க. நம்ம சாப்பாடில் ஆள் கூட்டமாக இருக்கும், விறுவிறும் சாப்பாடு பரிமாறும் பொழுது ஒரு பீஸு கொஞ்சம் வேஸ்ட் பீஸாக உணர்ந்துட்டா முடிஞ்சு போச்சு சபையில். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் கபடம் இல்லாமல் வெள்ளாந்தியாக சொல்லுவாங்கள்ல தமிழில், வெள்ளாந்தியாக இருக்கிறப்பா நீ, அப்படி தான் இருந்தாங்களாம். நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் நான் நல்லா உன்னோடு தான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபையில் நம்ம என்ன செய்வோம், அப்படியே பாஸ்டர்கிட்ட அப்படி மூஞ்சி எட்டி எட்டி காமிப்போம், இன்றைக்கி வந்திருக்கேன்னு அட்டெண்டன் போட்டிருக்கேன்னு எட்டி எட்டி காமிப்போம். காமிச்சுட்டு பாஸ்டர் வந்து பேசலைன்னா என்னை பார்த்துட்டு அவர் தெரியாத மாதிரி இருக்கும், அவருக்கு என்னமோ ஒரு டென்ஷன் இருக்கும், ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கும், ஏதோ ஒரு காரியம் இருக்கும், ஊழியத்தை முடிச்சுட்டு அடுத்த ஊழியத்துக்கு போகணும், அடுத்த காரியம் இருக்கும், அவர் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், நம்மளை சரியாக பார்த்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் சரியாக கவனிச்சிருக்காது. உடனே வீட்டுக்கு போய் அடுத்த நிமிஷம் ஃபோன் போவோம், கவனிக்கவே தெரியல இன்னொரு ஆளுகிட்ட, என்ன நம்மளா கபடம் இல்லாதவர்கள் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இதெல்லாம் ஆதி திருச்சபையில் இல்லை. இதில் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. எதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சோ அதெல்லாம் அங்கே இல்லை. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும். ஹலெலூயா ஹலெலூயா. எவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு மகத்துவமான வார்த்தை தெரியுமா அது? அனுதினமும் ஆதி திருச்சபை பெருகுனுச்சு. நம்ம என்ன ஆகிக்கிட்டு இருக்கோம்? ஆரம்பத்தில் இந்த ஃப்ரைடே ப்ரேயர் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஆரம்பிக்கும் போது? என்ன அமௌண்ட் வருவாங்க? 100. வாவ். கீழே தடிக்கா முன்ன பழைய ஹால் இருந்துச்சுல்ல, 100 ஸ்டில் இன்சேஜ் ரைட். சம் கான் போயிட்டாங்க, அதுக்கு அடுத்து வந்து ஜெனரேஷன்லாம் இருக்கு. ஆனால் எங்கே போச்சு? பிஸியாக போச்சு, வேலையாக போச்சு, கையில் ஃபோனாக போச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசேஷித்த பாரத்தை இங்கே இருக்கிற நமக்கு வைக்கிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது 2 தீமோத்தேயு 3:16, தேவனுடைய வார்த்தை நம்மை சீர்திருத்துகிறதா இருக்கிறது, நம் குற்றங்களை உணர்த்துகிறதா இருக்கிறது. இந்த நாளில் நம் மீறுதலை, நம் செய்த தவறுகளை ஆண்டவர் உணர்த்துகிறார். தானியேல் 6 அங்கே வாசிக்கும் பொழுது, தானியேல் ஜெபிக்க துவங்க 9 தானியேல் அங்கே ஜெபிக்க துவங்கணுன்னே, தானியேல் ஜெபிக்கிற மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாத ஒரு மனுஷன், வைராக்கியமான ஒரு மனுஷன். ஆனால் தானியேல் சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ எல்லாருமே எங்கள் முற்பிதாக்கள் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்க ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் பாவம் செஞ்சுருக்க ஆண்டவரே, எங்களை மன்னியும் என்று சொல்லி அப்படியாக ஜெபிக்க துவங்குறார். இன்னைக்கு நம்மை முன்குறித்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார். நம்மளோட வேலை என்னன்னா ஜெபிக்கிறது. காணா போயிருக்காங்க இவ்வளோ பேர். அங்கே அம்புடு பெரிய சர்ச் இருக்கு. என்ன கெப்பாசிட்டி? 500 மெயின் செஞ்சுரி, ஆல்மோஸ்ட் 500. இங்கே ஆல்மோஸ்ட் 700 கெப்பாசிட்டி. மேலே ஒரு ஹால். ஹெட் கவுண்ட் யார் பண்ணிட்டா? இங்கே ஹெட் கவுண்ட் எவ்வளோ இருக்கும் இப்போ? 30 பேர் வந்து உக்காந்து தேவனை ஆராதிக்கிறதுக்கா உங்களுக்கு 200 கெப்பாசிட்டி உள்ள இடத்த ஆண்டவர் கொடுத்தாரு. இது யார் கொடுத்தா? இந்த இடத்த யார் கொடுத்தது? எபிரேயர் 3:4 சொல்லுகிறது. எபிரேயர் 3:4, மனுஷன் வீட்டை கட்டுகிறான், ஆனால் அதை வீட்டை அவன் கட்டினாலும் அவனுக்கு கொடுத்தது எல்லாம் உண்டு பண்ணினது எல்லாம் தேவனா. ஹல்லேலூயா. எபிரேயர் 3:4 குறித்து வச்சுங்க. 200 பேர் கெப்பாசிட்டி. எவ்ரி ஃப்ரைடே மேக்ஸிமம் 50. சம்டைம்ஸ் 50. ஹல்லேலூயா. எதனால நினைக்கிறோம்? என்ன காரணமாக இருக்கலாம்? ஏன் சம்டைம்ஸ்? யார் பண்ண மிஸ்டேக் நினைக்கிறீங்க? நமக்கு முன்னுக்கு இருந்தவங்க பண்ண தவறு அப்படிதானே? நான் ஜெபிக்க மறந்தேன், என் சபைக்காய் நான் ஜெபிக்க மறந்தேன், என் ஜனங்களுக்காய் நான் ஜெபிக்க மறந்தேன். ஆதி திருச்சபை அதில் வைராக்கியமாயிருந்தார்கள். ஆதி திருச்சபையை குறித்து பார்க்கணும்னு நிறைய காரியங்கள் இருக்குது, நமக்கு நேரமே பத்தாது. அவங்களோட ஐக்கியத்தை குறித்து நம்ம தியானிக்கணும், நிறையா காரியங்கள் இருக்குது. ஒரு வாரம் உட்காந்து நம்ம தியானிக்கிறனா கூட நேரம் பத்தாது. நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியம் எடுங்க. ஒரு வைராக்கியம் உண்டாகணும். அடுத்த ஆண்டு இந்த நாள் வரும்பொழுது இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு இந்த இடம் நிரம்பி இருக்கணும். அடுத்த ஆண்டு ஒரு வருஷம் வெளியாலாம் வேணாம், வெளியாலே வேணாம், சொந்த மெம்பர் வந்தாலே போதும். ஹல்லேலூயா.
வெளியாளுக்கு இடமே இல்லை, செப்பல்ல இடமே இல்லை. ஆமா தானே? ஒரு தமிழ் சபைக்கே இங்க ஃபுல்லா இடம் பத்தாது. ஆமா தானே? அதனால வெளியாளெல்லாம் வேணாம், முதல்ல புதிய ஆத்மா வேணாம் வேணாம். இருக்கிற ஆத்மா வந்தாலே நமக்கு போதும். ஜெபிக்க ஆரம்பிக்கணும் வைராக்கியமாய். ஆதி திருச்சபை வைராக்கியமா இருந்தார்கள். சொன்னது போல அப்போஸ்தலர் 12 அதிகாரத்துல பேதுரு வெளியே வர்ற வரைக்கும் திருச்சபை என்ன செஞ்சிச்சான்? வைராக்கியமாய் ஜெபிச்சிச்சான். சிறைக்குள்ள போன பேதுருவியே அவங்களோட ஜபம் கொண்டு வர முடியாத தேவன் செய்வாரானால், சாதாரண அலட்சிய கட்டுக்குள்ளா சிறைப்படிக்கப்பட்டிருக்கிற நம்ம ஜனங்களை தேவன் வெளியே விடுதலைக்கு எவ்வளவு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் அலட்சியம் என்ன கட்டுக்குள்ள இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. என்ன அலட்சியம், எல்லாமே இருக்கு. இப்போ அந்த கட்டு பிசாசு அப்படியே கட்டி வைத்திருக்கோம், அவ்வளவுதான். கொஞ்சம் நம்ம ஜெபிச்சோமா அந்த கட்டுகள் என்ன செய்யப்படும்? உடைக்கப்படும். இந்த கட்டுகள் உடைக்க முடியும். அப்படியே கண்களை மூடி ஒரு தீர்மானத்தோடு ஒரு தீர்மானம் செய்வோம். என்னோட திருச்சபைக்காய் ஆண்டவரே, ஆதி திருச்சபையில் 5 நல்ல குணாதிசயங்கள், அந்த 5 குணாதிசயங்கள் எனக்குள் உருவாகட்டும் ராஜா. என்னோட சகோதரர்களுக்குள்ள உருவாகட்டும் ராஜா. என்னோட உறவினர்களுக்குள்ள இப்படியா என்ன உருவாகட்டும் கர்த்தா. பெருகணும் ராஜா, நாங்கள் பெருகணும் இயேசுவே. இயேசுவே என்று ஆராதிக்கும்படியாய், பரிசுத்தரே என்று ஆராதிக்கும்படியாய். அப்பா, நானும் என் வீட்டாருமோ என்றால் யோசுவா சொன்னதை போல கர்த்தாவே, நானும் என் வீட்டாரும் என்று சபையாக இணைந்து கர்த்தாவே உம்மை உயர்த்தணும் ராஜா. அப்பா, அந்த நாட்களை எங்கள் கண்கள் காண செய்யும், எங்கள் காதுகள் கேட்க செய்யும் தகப்பனே. ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும், ஒரு வைராக்கியம். யோசுவா சொன்னதை போல நாமும் சொல்லுவோம், நானும் என் வீட்டார்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்துரு குடும்பம் மாத்திரமல்ல, இந்த திருச்சபை என்ற குடும்பம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரமல்ல, வாரத்தில் 7 கூடணும். ஆண்டவர் அதையே விரும்புகிறார். நமக்கு அநேக செல் குரூப்பு, ஸ்மால் குரூப்பு, ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் இருக்கிறது, அதில் கூடணும். இந்த வெள்ளிக்கிழமை எழுப்புதல் கூட்டத்தில் வாரம் வாரம் செய்கிற காரியங்களை என்னோட ஜனங்க என் குடும்பம் வந்து சேரணும். ஆண்டவரே அப்பா, என் குடும்பத்தை விடுதலை பண்ணுங்க அப்பா, என் ஜனங்களை விடுதலை பண்ணுங்க அப்பா, என் ஜனங்களை விடுதலை பண்ணுங்க. தகப்பனே, நீங்க ஏங்கி கேக்குறீங்க, என்னோட கனம் எங்கே, எனக்கு பயப்படும் அந்த பயம் எங்கே ராஜா? அந்த பயம் என் ஜனங்களுக்கு உண்டாகணும் கர்த்தாவே, என் குடும்பத்துக்கு உண்டாகணும் கர்த்தாவே, என் சபைக்கு உண்டாகணும் ராஜா என்று கதறுவோம். நீங்க கதறினால் ஒளிய உங்களோட சபையில மாற்றத்தை பார்க்க முடியும். உங்களுக்காக ஒரு எலியாவோ, உங்களுக்காக ஒரு எலிசாவோ தேவன் அனுப்ப போறதில்ல. உங்களுக்காக மேசியா வந்து விட்டா, உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியா ஒவ்வொருவருக்குள்ளாய் இருக்கிறார். இனி வரப்போகிறவர் பலப்படுத்துகிறவர் அல்ல, நியாயம் தீர்க்கிற ராஜா மாத்திரமே வரப்போகிறார். இனி காலம் அல்ல, இன்னொரு மேசியாக்கு காத்திருக்கிற நேரம் அல்ல, இன்னொரு தீர்க்க தரிசிக்கு காத்திருக்கிற நேரம் அல்ல, இன்னொரு அப்போஸ்தலருக்கு காத்திருக்கிற நேரம் அல்ல. காத்திருக்கிற நேரம் நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதிக்கு காத்திருக்கிற நேரம். அப்ப நான் மட்டும் ரசிக்கப்பட்டா போதுமா? என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கைவிடப்பட்டா, ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் உட்காந்து ஆராதிச்சாங்களே, ஆண்டவரோட வருகையில கைவிடப்பட்டுட்டாங்களே. ஆண்டவர் கேட்பார், நல்ல நண்பர்களாக தானே இருந்தீங்க, ராத்திரி 12 ஒன்னா டீ குடிக்க போனீங்களே, ஆனால் அவன் பாவம் செய்கிறானே, என்னைய கனம்படுத்த மறந்துட்டானே சொன்னியா? ஐயோ, சொல்லாமல் இருந்தாலும் ஐயோ, வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் தவறினால் நமக்கு ஐயோ என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம
அப்ப அந்த சத்தியத்தை அறிவிக்க என் சகோதர என் பிள்ளைங்க ரட்சிப்புக்குள்ளாய் உருவாகணும். கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம் குறைஞ்சிருச்சு. என் பிள்ளைங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம் குறைஞ்சிருச்சு. என் குடும்பத்துக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம் குறைஞ்சிருச்சு. யார் ஜெபிக்கிறது? நம்ம தான் ஜெபிக்கணும். அப்பா இந்த பயத்தை உண்டு பண்ணுங்க ராஜா. அப்பா அந்த பயத்தை உண்டு பண்ணுங்க கர்த்தாவே. அப்பா அந்த பயத்தை உண்டு பண்ணுங்க சுவாமி. அப்பா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க தேவர்களை பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கிறாங்க. ஜீவனுள்ள தேவன் உண்மை நாங்கள் பக்தியோடு உண்மையோடு ஆராதிக்க முடியலையே ராஜா. உமக்கு கொடுக்குற அந்த கணத்தோடு நாங்கள் ஆராதிக்க முடியலையா அப்பா? அந்த கணத்தோடு கூட அந்த பலத்தோடு கூட ஆராதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. நாம் ஜெபித்த பிற்பாடு ஜெபம் தேவைப்பட்டவர்கள் பாஸ்தர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ரோமர் 12:1-2 சொல்வது போலப்பா மறுபடியுமாய் இந்த ராத்திரியில நாங்கள் எங்களை ஜீவபலியாய் பலிபீடத்தில் வைக்கிறோம்ப்பா. கர்த்தர் நடத்தும்படியாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்படியாய் விரும்புகிறீர்களாண்டவர் நீங்கள் நடத்துங்க. எங்களால் ஒன்று முடியாது, ஆனால் ஒன்றை மட்டும் செய்கிறோம். எங்களை ஜீவபலியாய் பலிபீடத்தில் வைத்து இந்த ராத்திரியில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் விரும்புகிற வழியும் வழியில் எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். நாளைக்கு 27 நாளைக்கு காலையில் 9:00 to 11:00 ஒரு உபவாசத்தின் ஜெபம் நேரம் இங்கே இருக்கிறது. ஸோ கொஞ்சம் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம ஜெபிப்போம். உங்களுடைய கரத்தில் ஒன்றும் இல்லை, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், எரேமியா புஸ்தகத்தில் 2வது முறையாக குயவனுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. குறைகளை மாற்றி புதுப்பித்து கொடுப்பார். புதுப்பிக்கிற தேவன், மாற்றுகிற தேவன், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், வியாதியை எடுத்து போடுகிறவர், சமாதானத்தை தேவன். நீங்கள் நான் இன்னும் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், பேசுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி